வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்யவே கூடாத மூணு மிகப்பெரிய தவறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துட்டு பொழுது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லை கன கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு சிலர் இது தவறு அப்படின்றது தெரியாமலே வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுல நிறைய விதமான ஸ்ட்ரகிள் வரும் முதல் தவறு நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்காக நியூட்ரிஷன் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம டெய்லி டெய்லி பேஸில் வந்து வெயிட் மிஷினில் ஏறி நிற்போம் நம்மளுக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருக்கா குறையிலையா குறைஞ்சிருக்கா குறையிலையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேஸில் வந்து வெயிட் மிஷினில் காலையில் எந்திரிச்ச உடனே வெயிட் மிஷினில் ஏறி நிற்போம் ஸோ இந்த மாதிரி ஏறி நிற்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் மாதம் உங்களுக்கு வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஒரு ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட வெயிட் வந்து எக்ஸாக்டாக தான் குறையும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முதல் நாள் பார்க்கும்பொழுது ஒரு நூறு கிராம் குறையும் அடுத்த நாள் பார்க்கும்பொழுது வெயிட் குறையாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன நம்மளுக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் வெயிட்டு குறையலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனாலே நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கும் டிப்ரெஷனுக்குள்ளாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி பேஸில் வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட் பார்க்குறீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெயிட் செக் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிகிட்ருக்கீங்கன்னா அதை இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது தவறு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஷேக் ஆஃப் இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறீங்க ஆனால் நைட்டில் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து தூங்க மாட்றீங்க நம்ம ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே தூங்கினா தான் மார்னிங் சீக்கிரமாக வந்து வேக்கப் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு மணி பதினோரு மணி ஒரு மணி வரைக்கும் கண் கண்முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆகுதுன்னா உங்களோட ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆகுது ஸோ இதனாலேயும் உங்களோட வெயிட் லாஸ் ஆகுறதில்ல ஸ்ட்ரகிள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நைட்டில் தூக்கம் தான் எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக தூங்கி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து ரெகுலராக தூங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது தவறு என்கிட்ட வந்து எல்லா விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டும் இருக்குது ஆனால் என்னால் சரியான நேரத்தில் தான் எடுக்க முடியல என்னோடய ஒர்க் அந்த மாதிரி இருக்குது நான் காலையில் ஷேக்கே வந்து பத்து மணிக்கு தான் எடுப்பேன் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து ஒரு மூணு மணிக்கு எடுப்பேன் நைட் ஷேக் ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல் எடுத்துப்பேன் ஒரு சில நாள் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது என்ன தான் நீங்கள் எல்லா விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டும் வச்சுருந்தாலும் அதை நம்ம சரியான நேரத்தில் எடுத்தால் மட்டுந்தான் அது நல்ல ரிசல்ட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நீங்கள் மார்னிங் ஷேக் வந்து ஒரு எட்டு மணிக்கு எடுத்துக்கணும் ஆஃப்டர்நூன் ஃபுட் பன்னெண்டு டு ஒன்று இந்த டைமுக்குள்ளே எடுத்துக்கணும் நைட் ஷேக் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்க எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சரியான நேரத்தில் உங்க ஃபுட்டு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களோட ஹெல்த் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும் நீங்களும் அப்போ தான் உங்களோட வெயிட் லாஸில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸும் நீங்கள் எடுக்க முடியும் ஓகே நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது இந்த மூணு தவறில் எந்த விதமான தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங்கோட நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் ஏ கிரேட் டே